ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேக்கர்ஸ் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் பீட்ஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீட்ஸாவுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு ஈஸியாக பண்ணலாம். பன்னீர், மஷ்ரூம், கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பு தண்ணியில் வந்துட்டு கொஞ்சம் வார்மாக இருக்கணும் தண்ணி, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதில் வந்து 2 டீஸ்பூன் ஈஸ்ட், 2 டேபிள்ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் வந்து ப்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து தனியாக வச்சுருங்க, ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு பாருங்கள், ஈஸ்டோட மிக்சர் வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் வந்து ஒரு பவுலில் 3 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த ஈஸ்ட் மிக்சரையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ஸாவுக்கு வந்துட்டு ஈஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஈஸ்ட் இல்லாமையும் பண்ணலாம், பட் ஈஸ்ட் போட்டால் தான் வந்து உங்களுக்கு அந்த சாஃப்டான க்ரஸ்ட் வரும், இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதனால் ஈஸ்ட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்னோடய ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கையிலையும் பண்ணலாம். நீங்கள் கையில் பிசைஞ்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ணுறனால எனக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆயிரும். நல்லா நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிசைவோமோ அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் மேலே வந்து லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் போட்டுட்டு இதை வந்து நான் இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறேன். அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 ஹவர் ப்ரூஃப் பண்ணணும். உங்கள் வீட்லேயே ஏதாவது ஒரு வார்மான இடமா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து டைம் எடுக்கும். என்னோடய ரூம் ஆல்ரெடி வார்மாக இருக்கனால எனக்கு வந்து 1 ஹவர் தான் ஆச்சு. உங்களுக்கு ஒருவேளை ரூம் வந்து கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1 to 1.5 hours வந்து ப்ரூஃப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ்க்கு மேலே பண்ண வேண்டாம். அப்புறம் வந்து ஈஸ்ட் வந்து ரொம்ப புளிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போய் 1 ஹவர் வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம டோ வந்து நல்லா டபுளாக ரைஸ் ஆகி வந்திருக்கு. நீங்கள் இந்த டோவை அப்படி இதில் லைட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக அந்த க்ளூட்டன் வெப் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படினாலே வந்து உங்களுக்கு டோ வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம பீட்ஸாவுக்கு என்னென்ன ஐட்டம் வேணும் அப்படிங்கிறத ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆனியன், கேப்சிகம் வந்து 2 எடுத்திருக்கேன், எல்லோ அண்ட் க்ரீன். அதுக்கப்புறம் பன்னீர் எடுத்திருக்கேன். சீஸ் வந்து செடார் சீஸ் அண்ட் மோசரில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சீஸ் இருக்கோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பீட்ஸா சாஸ். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து ஸ்பைசஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கார்லிக்கு, இட்டாலியன் சீஸ், சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ, பேசில், அதுக்கப்புறம் பார்ஸ்லி எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து ஆரிகானோ அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாமே வந்து கண்டிப்பாக போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து ஒரு பீட்ஸா பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டோவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். டோவை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோக் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த ஃபோக்கை வச்சு நல்லா போக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டவ் வந்து ரைஸ் ஆகாமல் நல்லா ஃப்ளாட்டாக வரும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தின்னாக தான் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த தின்னாக இருக்க க்ரஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப திக்காக இருக்கிறது பிடிக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பீட்ஸா சாஸ் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. பீட்ஸா சாஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம சீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து சீஸ் ஒரு லேயர் போட்டுக்கோங்க. நான் வந்து 2 சீஸுமே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க எல்லா வெஜ்ஜஸையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் தான். நீங்கள் மஷ்ரூம், ஆலிவ்ஸ், உங்கள்கிட்ட என்ன வெஜ் இருக்கோ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Thank you.
ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம பீட்சா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஓவனில் 200 டிகிரீஸில் 15 மினிட்ஸ் நான் பேக் பண்ணிட்டு வரேன். நம்மளோட பீட்சா இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா பேக் ஆகி நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு. எனக்கு வந்து பீட்சாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திக்காக இல்லாமல் தின்னான கஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான ரெசிபியில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். Thank you friends. Bye bye.